بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلوم بغلچيم எல்லாம் வல்ல الله سبحانه وتعالى وكே உரிதாகட்டும் الحمد لله சலவாத்தும் சலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் விசேஷமாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் கியாமனால் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் பள்ளி வாயிலில் குழுவிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையாரம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது நாம் தொழுகையோடு ஒட்டிய சில செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொழுகை ஒரு முஸ்லிமிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது, அவன் காஃபிர். தொழுகை இல்லாதவனை அவன் எவ்வளவு பெரிய வணக்கங்களை செய்தாலும் அவனை முஸ்லிம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை, அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் தரக ஸலாத ஃபகத் கஃபர, எவன் ஒருவன் தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவன் காபிராக போய்விட்டான். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே, முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பைனல் அப்தி ஒபைனல் குஃப்ரி தர்க்குசலா, ஒரு அடியானுக்கும் குஃபருக்கும் இடையிலே வித்தியாசம் என்னவென்றால் அவன் தொழுகையை விடுவதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. வேணுமென்று தொழுகையை விடுவது என்பது இருக்கின்றது. சிலர்கள் பராமுகமாக அதை பற்றி கேர்லெஸாக அவர்கள் தொழுகையை விடுகின்ற போக்குகளை எல்லாம் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் அவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருக்க முடியாது. முஸ்லிம் என்றால் ஒருவன் இஸ்லாத்துக்கு வருகிறான். இப்போது ஒரு அந்நியவர் இஸ்லாத்து கலிமாவை நுழைந்து கலிமாவை வாயினால் மொழிந்து கொள்ளுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் என்ன பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவராக இருந்தாலும், தொழுகை அவர் மீது கடமையாகிவிட்டது. இப்போது அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளுகிறார் என்றால், இப்போது அவர் உடனடியாக ஜும்மாவில் உட்காருவது, குளித்துவிட்டு அவர் குளிப்பு கடமையை முடித்துவிட்டு ஜும்மாவில் கலந்து கொள்வது கடமை அவர் மீது. அவர் அந்த ஜும்மாவை விட முடியாது, தொழுகையை விட முடியாது என்பதை ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். வேறு சில வணக்கங்களை பொறுத்தவரையில் அதிலே என்ன இருக்கின்றது, அதிலே சில நிபந்தனைகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது. ஜகாத் யாருக்கு கடமை? முஸ்லீமாக இருப்பதற்காக வேண்டி கடமை கிடையாது. நோன்பு யாருக்கு கடமை? முஸ்லீம் என்பதற்காக வேண்டி கடமை கிடையாது. ஹஜ் யாருக்கு கடமை? முஸ்லீம் என்பதற்காக வேண்டி நாங்கள் கடமை என்று சொல்ல மாட்டோம். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் அவர் நிச்சயமாக முஸ்லீம் என்று நுழையாகிவிட்டால் அவர் மீது தொழுகை கடமையாகிவிடுகிறது. தொழுகையை எப்போதும் அவர் விட முடியாது என்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன நான்கு இமாம்களும் குஃபுர் என்பதில் மாற்று கருத்து சொல்லவில்லை. அவன் காபிர்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். வேணுமென்றால் அவனை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனை எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கிடையில கருத்து வேறுபாடு இருக்கின்றது. காபிர் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையை ஒருவன் விட்டுவிட்டால் எந்த காரணமும் இல்லாமல், தொழுகையை ஒருவன் பிற்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்றால் அவன் ஒன்று மறந்திருக்க வேண்டும் முஸ்லிமாக இருந்து, இல்லை என்றால் தன்னை அறியாமல் தூக்கம் போயிருந்திருக்க வேண்டும். அது தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் தொழுகையை அடுத்த நேரத்தில் தொழ முடியாது, அந்த நேரத்தில் தான் அவன் தொழுதாக வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமிங்கள் மீது கட்டாயமாக்கப்பட்ட, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அந்த நேரத்தில் என்ன வேலையாக இருந்தாலும் அதை தொழுது விட்டுத்தான், நிறைவேற்றி விட்டுத்தான் அடுத்த வேலையை நாங்கள் செய்ய முடியும். எங்கள் மிக முக்கியமான ஒருவர் வந்திருக்கின்றார், மிக முக்கியமான நேரம் இறுக்கமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் தொழுதால் அந்த வேலையை முடிக்க முடியாது என்று எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. வயிற்றிலே குழந்தையை சுமந்த ஒரு பெண்மணி பிரசவ வருத்தத்தில் இருந்தால் கூட அவள் தொழுகையை விட முடியாது, தொழுகை ஆக வேண்டும் என்பதை நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கடுமையாக சொல்வதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தொழுகையை விடுவதாக இருந்தால் பிரசவ வருத்தத்தில் இருக்கின்ற ஒரு பெண் விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா? நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை எப்போது பெற்றெடுக்கின்றார் என்றால் மரணத்துடைய வாசலை தட்டிவிட்டுத்தான். அவ்வளவுக்கு கஷ்டமான ஒரு நேரம் தான் அது. அதில் கூட ஒரு பெண் தொழுகையை விட முடியாது என்றால் வேற எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் விட முடியும்? வேற எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது. அப்படி தொழுகையை விட முடியும் என்று வாதிட்டால் விட்டால் அவர்கள் காபிர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில் இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு மனிதன் தொழுகையை விடுகின்றான், ஒரு வக்த் தொழுகையை, அவனை என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிற தீர்ப்பு, உதாரணமாக முகருடைய நேரம் தொழவில்லை, இன்று ஜும்மா தொழவில்லை, அவருக்கு காரணம் இல்லாமல் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பயணியாக இருந்தால் அல்லது நோயாளியாக இருந்தால், பெண்களாக இருந்தால், சிறுவர்களாக இருந்தால், அவர்களுக்கு தொழாக ஜும்மா தொழுகை கடமை கிடையாது. இது இல்லாமல் ஒருவர் இப்போது ஜும்மா தொழாமல் இருந்தால் அவர் காபிராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் படி நாங்கள் பார்க்கிறோம்.
இப்போது ஒருவர் தொழவில்லை என்றால் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து, அவரை நடு வீதியில் வைத்து எல்லா மக்களுக்கு முன்னிலையிலும் கல்யாணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொள்வது போன்று இவனையும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுகையை துஹர் தொழுகையை விட்டுவிட்டார், அவரை சிறை பிடிக்க வேண்டும், சிறையிலே அவர்களை அடைக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற போது அசருடைய நேரத்தில் துஹருடைய தொழுகையை தொழவிட்டால் அவரை சிறையில் அடைத்து விட்டு அசருடைய நேரம் வெளியில் எடுக்க வேண்டும். தொழுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு தொழுகையை தொழுதால் நான் செய்தது பிழைதான், நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டால் அவரை விட வேண்டும். இல்லை என்றால் அசருடைய நேரத்தில் அவரை வெளியில் எடுத்து மக்களுக்கு முன்னால் வைத்து கழுத்தால் அறுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஏன்? ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு முஸ்லீம் தொழுகை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே போன்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று வைத்துக் கொண்டால் தொழுகை இல்லாத ஒரு மனிதனை நாங்கள் குளிப்பாட்ட முடியாது. ஒரு முஸ்லிம் மரணித்தால் தான் குளிப்பாட்டுவோம், கபனிடுவோம், அவர்களை தொழுவிப்போம், அடக்கம் செய்வோம். இந்த கடமைகள் தொழாத ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவனுக்கு செய்ய முடியாது, அவன் காபிராக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி, அப்படியானால் அவர்களை நாம் எப்படி என்ன செய்து கொள்ள வேண்டும், அவர்களை எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டியை பார்த்து வீசி விடுங்கள், ஐவாய் மிருகங்கள் அவரை சப்பி துப்பட்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் ஒரு முஸ்லிம் மரணித்தால் தான் அவருக்கு நாங்கள் என்ன செய்வோம், தொழுவிப்போம், குளிப்பாட்டுவோம், கபனிடுவோம், அடக்கம் செய்கின்ற இந்த நிகழ்வு எல்லாம் தொழாதவன் குஃபுரிலே அவன் முஷ்ரிக்காக அவன் காபிராக இருக்கின்றான். ஆகவே அவனுக்கு இவைகளை செய்ய முடியாது. அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற போது தொழுகின்ற பெண்ணுக்கு தொழாத ஆணை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். தொழுகின்ற ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு தொழாத பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். தொழுகின்றவன் முஸ்லிம், தொழாதவள் காபிர். காபிரும் முஸ்லிமும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. இரண்டு பேரும் இரண்டு துருவமாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அவர் சொல்லுகிறார், சில நேரம் தொழுகின்றவன் என்று தெரியாமல் தொழாதவன் என்று தெரியாமல் திருமணம் நடத்தப்பட்டுவிட்டால் உடனடியாக அந்த திருமணத்தை பிரிக்கப்பட வேண்டும், அவர்களை வாழவிடக் கூடாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியானால் இந்த கருத்தின்படி முஸ்லிம் இல்லாத முஸ்லிமான பெண்கள் எத்தனையோ காபிர்களோடு வாழுகிறார்கள், முஸ்லிமான ஆண்கள் எத்தனையோ காபிர் பெண்களோடு வாழுகிறார்கள். ஏன்? தொழுகை இல்லை என்றால் அவள் காபிர், தொழுகை இல்லை என்றால் இவன் காபிர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையை விடுவதற்கு சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்தையும் இஸ்லாம் வைக்கவில்லை. நீங்கள் நின்று தொழாவிட்டால், முடியாவிட்டால் நீங்கள் உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள். அதற்கும் உங்களுக்கு முடியாவிட்டால் நீங்கள் படுத்து தொழுது கொள்ளுங்கள். அதற்கு முடியாவிட்டால் சைக்கிளையின் ஊடாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் உங்களால் தொழுகையை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படி இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதை இஸ்லாம் சொல்லவில்லை. ஆகவே தொழுகை என்பது மிக முக்கியமானது, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் தொழுகையை விட முடியாது என்பது இந்த இமாம்களுடைய கருத்திலே இருந்து, இந்த ஹதீஸ்களிலே இருந்து நமக்கு புலனாகி விடுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்கிறோம், எனக்கு ஒரு பெண் இருந்தால் ஒரு பெண் ஒரு மாப்பிளை பாருங்கள் என்று சொல்லுகிறேன், என்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிளை பாருங்கள் என்று.
அல்லது எனது மகனுக்கு ஒரு பொன் பாருங்கள் என்று சொல்லுகிறேன். பார்க்கப்படுகிறது அங்கே அவர் வசதி உள்ளவராக இருக்கின்றார் என்றால் பார்க்கப்படுகிறது. அவரிடத்தில் ஜொப்பு இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. அவன் மார்க்கம் உள்ளவனாக இருக்கின்றானா என்பதை யாரும் பார்ப்பது கிடையாது. தொழுகை உள்ளவராக இருக்கின்றானா, தொழுகை உள்ளவராக இருக்கின்றாளா, எனது மகனுக்கு வருகின்ற மர்ம பொண்ணு மனைவி தொழுகை உள்ளவளா என்று பார்ப்பது கிடையாது. எனது மகனுக்கு மகளுக்கு வருகின்ற மாப்பிள்ளை தொழுகை உள்ளவனாக இருக்கின்றானா என்று பார்ப்பது கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இல்லை என்றால் கந்தசாமியும் ஒன்று, வேலைப்பிள்ளையும் ஒன்று, சிங்களவர்கள் தமிழர்கள் எல்லாருமே ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். தொழுகை இல்லாத முஸ்லீமும் அவனும் ஒன்றாகத்தான் இருக்கின்றான். என்னிடம் ஒருவர் சொல்லுகிறார், மாப்பிளை பாருங்கள் பிள்ளைக்கென்று, வேலைப்பிள்ளையை மாப்பிள்ளையாக பார்ப்போம் என்றால் கோபம் வந்துவிடும். நான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னால் நீங்க என்ன ஆதாரத்தை கதைக்கிறீங்க? நீங்க ஒரு தமிழர்களை சொல்லுவீங்களோ, ஒரு சிங்களாக்களை சொல்றீங்களே, ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு அப்படி செய்ய முடியுமா? அதே டைம்ல அப்துல்லா என்ற பெயர் வைத்த, ஆயிஷா என்ற பெயர் வைத்த இப்படியானவர்களை பொன் மாப்பிள்ளையாக நான் தெரிவு செய்து கொடுத்தால் தொழுகை இல்லாவிட்டாலும் ஓகே பண்ணி விடுவார்கள். இரண்டும் ஒன்றுதான், வேணுமென்றால் பெயர் தான் வித்தியாசம். இவன் அப்துல்லா என்ற காபிர், அவன் வேலைப்பிள்ளை என்ற காபிர். அப்படித்தான் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவன் ஒரு வீட்டிலே, இன்று சொல்லுகிறார்கள் வீட்டிலே பரக்கத்தில்லை, பரக்கத்தில்லை என்று. பரக்கத் எப்படி வரும்? வீட்டிலே பத்து பேர் என்றால் இரண்டு பேர் தான் தொழுகிறார். வீட்டிலே பத்து பேர் என்றால் ஒருவர் தான் தொழுகிறார். வீட்டிலே பத்து பேர் என்றால் ஒருவருமே தொழுவது கிடையாது. வேணுமென்றால் தொழில் அதிபராக அவர் பேர் பெற்றிருக்கலாம். பரக்கத்தில் எவ்வளவு உழைச்சாலும் காணாம், எவ்வளவு செஞ்சாலும் கடன் தான், கடன் தான். காரணம் என்ன? தொழுகை இல்லையே, பரக்கத்துக்குரிய அந்த நிலைப்பாடு நம்மிடத்திலே கிடையாது. பரக்கத்துக்குரிய எத்தனையோ காரியங்கள், அதில் மிக முக்கியமானது தொழுகை. வீட்டிலே பத்து பேர் இருந்தால் அந்த வீட்டில் பத்து பேரும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது? ஏழு வயதுடைய குழந்தைகளாக இருந்தால் தொழும்படி அவர்களுக்கு பணியுங்கள், சொல்லுங்கள். பத்து வயதாகியும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொழவையுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், நம்மில் எத்தனையோ வயதுக்கு வந்த அறுபது வயதுடையவர்கள், எழுபது வயதுடையவர்கள், முப்பது வயதுடையவர்கள், இருபத்தைந்து வயதுடையவர்கள், ஒன்பது பத்து வயதாக்களுக்கு பத்து வயசில் அடித்து தொழுவிக்கணும். அப்ப என்ன செய்வது? அறுபது எண்பது வயசு கிழவங்கட்டையெல்லாம் தொழாம கிடக்கு வீட்டில், யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நிலைப்பாடு? பத்து வயதில் அறிவித்து தொழுவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய முப்பது வயது, முப்பத்தைந்து வயது, நாற்பது வயது, இருபத்தைந்து வயது, இருபது வயது பிள்ளைகள் எல்லாம் தொழாமல் இருக்கின்றார்களா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இதய நிலையில் மரணித்து விட்டால் சுவர்க்கம் ஹராம். காபிர் நிரந்தர நரகத்துக்கு போய்விடுவார். காபிர் எங்கே போவார்? காபிராக மரணிக்கின்ற ஒருவர், தொழுகையே இல்லாதவர் காபிராக இருக்கின்றார், அவர் நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழுகை இல்லாதவர்கள் நாளை மறுமையில் ஹாமான்களோடு, பிராவுங்களோடு, உத்துபாக்களோடு, ஷைபாக்களோடு எழுத்து எழுப்பி நிறுத்தப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கலிமா சொன்ன ஒரு மனிதன் பிராவுனோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் தொழாத காரணத்தினால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளைய அப்படி வளர்க்கிறோம், இப்படி வளர்க்கிறோம், நல்ல பிள்ளைகளாக எங்களுக்கு பேர் வரணும். நாளை மறுமையில் எனது மகன் ஃபிரவுனோடு என்றால், எனது மகன் உத்துபாவோடு என்றால், எனது மனைவி உத்துபாவோடு என்றால், ஷைபாவோடு என்றால், அந்த ஃபிரவுனோடு என்றால் எவ்வளவு கவலை வரும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் யோசிக்க கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி சஃப்புக்கு வருகிறார்கள், தொழுகைக்காக வேண்டி சஃப்புக்கு வருகிறார்கள். தொழுவிப்பதற்கு முசல்லாவிடத்திலே வந்துவிட்டு ஒவ்வொரு ஒரு சில சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி கேட்கிறார்கள். அந்த சஹாபி எங்க, இந்த சஹாபி என்று ஊராக்களுடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள். அவங்க வரல, இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வரவில்லை. அப்ப
அப்போது செல்லாது சொல்லுகிறார்கள். என் மனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவரை தொழுவிக்க வைத்துவிட்டு விறகுகளையும் நெருப்புகளையும் கொண்டு போய் பள்ளிக்கு வந்த தொழாத ஆண்களுடைய வீடுகளை பத்த வைப்பதற்கு மனம் சொல்லுகிறது, அங்கு பெண்களும் சிறுவர்களும் இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் விடுகிறேன் என்றார்கள். அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த போன அன்றைக்கு நம்ம முஸ்லிம் ஊர்களில் ஒரு ஊட்ட கூட வைக்க முடியாது. எல்லா ஊட்டிலையும் யாரும் தான ஒரு பள்ளிக்கு வராம தான் இருப்பார். யாரும் தான ஒருவர் என்ன செய்வார்? அந்த வீட்டில் பள்ளிக்கு வராம வீட்டில் ஒன்று தொழாமரிப்பார். அப்படி தொழுகிறவராக இருந்தாலும் வீட்டில் சொல்லக்கூடிய ஒருவராக இருப்பார். அதுல எந்த வீடு சாப்பும் உங்களோட வீடு சாப்பும் யாரும் சொல்ல இயலாது. ஏ நான் பள்ளிக்கு வந்தாலும் புள்ள ஊட்ட அடிக்கானே, மருமகன் ஊட்ட அடிப்பாரு, மச்சா ஊட்ட அடிப்பாரு. அது எல்லாருடைய வீடும் அந்த ஹதீதுக்கு உகந்ததாக மாறுவதை பார்க்கிறோமா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இவர்களை எல்லாம் தொழாதவர்களை எல்லாம் எழுப்புவார். முதலாவது விசாரிக்கப்படுகின்ற அல்லாஹ் சார்ந்த கடமைகளில் முதலாவது விசாரணை தொழுகை பற்றிதான். முஸ்லிமிடத்திலே முதலாவது விசாரிப்பது தொழுகை பற்றிதான் விசாரிக்கப்படும். தொழுகை இல்லை என்றால் அல்லாஹு தஆலா என்ன செய்வார்? நோன்பு பிடித்தாயான்னு கேட்பான். நோன்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்பான். ஏன்? அவன் பொய் சொல்ல இயலாது. பிடிக்கிறேன்னா சொல்லுவார். அவன் உண்மையாகவே காரணத்தோடு, இஸ்லாம் சொல்லுகிற காரணத்தோடு எவர் தொழு நோன்பை பிடிக்காமல் இருக்கின்றாரோ அவர் பிடிக்கவில்லை என்று பதில் சொன்னால் ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஹஜ் செய்தாயா என்றெல்லாம் கேட்பான். ஹஜ் செய்யவில்லை என்றால் ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நோ அதாவது ஜகாத்து கொடுத்தாயா என்று கேட்பான். இல்லை என்றால் ஏன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தொழுதாயா என்று இந்த மனிதனிடம் அல்லாஹு தஆலா கேட்பான். இல்லை என்றால் ஏன் என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் அங்கு கேட்பது கிடையாது. சொல்லுவான் ஃபகுதுஹு ஃபகுல்லுஹு ஸும்மல் ஜஹீம ஸல்லு, அவரை பிடியுங்கள், விளங்கிடுங்கள், கட்டுங்கள், நரகத்தில் தள்ளிவிடுங்கள். தொழுகை இல்லை என்றால் ஏன் தொழவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்கப்படாது. நோம்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த கேள்வி இருக்கிறது. ஏன்? அதற்கெல்லாம் காரணத்தோடு அல்லாஹு தஆலா இதை செய்வதாக இருந்தால் இன்ன அமைப்பில் இருக்க வேண்டும் முஸ்லிம் என்பது மாத்திரம் போதாது, பணக்காரனாக இருக்க வேண்டும், உடல் நலம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற, சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை எல்லாம் இஸ்லாம் வைத்திருக்கிறது. தொழுகை கண்ட நிபந்தனை வைக்கவில்லை. இஸ்லாத்தை தழுவுவதுதான் நீங்கள் தொழுவதற்குரிய நிபந்தனை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவர்களும் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை இன்னும் சொல்ல போனால் தொழுகைய இஸ்லாம் எப்படி வைத்திருக்கிறது? பயணியாக இருந்தா நான்கரை காத்துல ரெண்டரை காத்துலாம், சில காரணங்கள் ஏற்பட்டால் துஹருடைய நேரத்தில் அசர் தொழுகையை தொழவிடலாம், அசருடைய நேரத்தில் சேர்த்து துஹரை தொழலாம். இப்படி கசர் ஜம்மு என்ற அந்த வரையறை எல்லாம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். இருந்து சொல்ல முடியும், படுத்து சொல்ல முடியும். இப்படியான சலுகைகளை அல்லாஹு தஆலா தொழுகைக்கு வைத்திருக்கின்றான். ஆகவே இதனால் நாளை மறுமையில் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை நரகம் செல்லு என்பதுதான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை பார்க்கிறோம். 553வது ஹதீஸ், 553வது ஹதீஸ் புகாரி என்ற நபிமொழியிலே நாங்கள் பார்க்கிறோம். எவன் ஒருவன், மன் தரக்க சலாத்தல் அசர், எவன் அசர் தொழுகையை விடுகின்றானோ, அசருடைய தொழுகையை, அசர் தொழுகையை எவன் விடுகின்றானோ அவன் அன்று செய்த அத்துணை அமல்களும் அழிந்துவிடும். அந்த நன்மை மறுமையிலே அவனுக்கு கிடைக்காது. இன்று நான் அசர் தொழவில்லை என்றால் நான் செய்திருந்த ஹஜ்ஜி பாலாகிவிடும், நான் கொடுத்த தர்மம் பாலாகிவிடும், நான் பிடித்த நோன்பு பாலாகிவிடும். நான் என்ன பல நல்ல காரியங்களை செய்திருந்தாலும், நோய் விசாரித்திருக்கலாம், நான் என்னுடைய உம்மாவுக்கு பணிவிடை செய்திருக்கலாம், என்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்திருக்கலாம், எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்திருந்தாலும் அத்துணை நன்மைகளும் அழிந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், சகோதரர்களே, அசர் தொழுகையை ரசூலுல்லாஹ் குறித்து சொன்னாலும் எல்லா தொழுகைக்கும் உரிய ஒரு செட்டப் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அசர் தொழுகை மாத்திரம் அல்ல, எல்லா தொழுகை. ஏனென்றால்
டோட்டலாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகையை விட்டவன் காபிர் என்று. மறுமையிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற காபிர்கள் என்ன செய்ய முடியாது, அவர்கள் செய்கின்ற உம்மாவை நல்லா பார்த்திருப்பாங்க, நல்ல தர்மங்களை செஞ்சிருப்பாங்க, அதுக்காக மறுமையில் அவங்க சொர்க்கம் போக முடியாது. இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு வாழ்நாள் நீட்டி கொடுக்கப்படும், அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான், மறுமையில் பங்கில்லாதவர்களாக போய்விடுவார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை மனிதர்கள் தொழுகைகளை பாரடைய செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், 626 அல்லது 200வது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி சொல்லான் சொல்லுகிறார்கள், எவனுக்கு அல்லதி தஃபூத்துஹு ஸலாத்துல் அஸ்ர், எவனுக்கு அஸ்ர் தொழுகை தப்பி விடுகிறதோ, ஃபகன்னமா உத்ர மாலுஹு வ அஹ்லு, பொருளாதாரம் குடும்பம் புள்ளமுட்டி எல்லாவற்றையும் இழந்தவனை போன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே தொழுகை இல்லாதவனுக்கு அங்கே பரக்கத்துகள் பொருளாதார வசதிகள் அங்கே குறைக்கப்படும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இல்லாத ஒரு மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸாகவே அது இருக்கின்றது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறைலா கோத்திரத்தோடு யுத்தம், ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. ஹந்தக் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அந்த ஹந்தக்கை வளைத்து மதீனாவை வளைத்து அகலி தோண்டுகிறார்கள், ஒவ்வொரு குழுக்களாக போட்டு. அதிலே ஒரு பகுதி மாத்திரம் என்ன செய்யப்படுகிறது, பெரிசாக தோண்டப்படவில்லை, அதை என்ன செய்யலாம், அதுக்குள்ள உள்ளால் ஆக்கள் வந்துடலாம் மதீனாவுக்கு. குறைலா கோத்திரம் என்ன செய்கிறது, அங்கே வாழுகிறது. ரசூலுல்லாவோடு 3 கோத்திரங்கள் ஒப்பந்தம் செய்தது, யகுதி கோத்திரங்கள், குறைலா கோத்திரம், நுதைர் கோத்திரம், பனு கைனுகா, பனு நுதைர், பனு கைனுகா, பனு குறைலா, பனு நுதைர், பனு கைனுகா என்ற 2 கோத்திரங்களும் வெளியேற்றப்படுகிறது ரசூலுல்லாவுடைய ஒப்பந்தத்துக்கு மாறு செய்த காரணத்தினால். குறைலா கோத்திரம் மாத்திரம் மதீனாவுக்குள் வைக்கப்படுகிறார்கள். இந்த ஹந்தக் சண்டைக்கு பிரதானமான காரணம் வெளியேற்றப்பட்ட இந்த 2 கூட்டமும் தான். இந்த கோத்திரங்கள் சென்று மக்காவில் உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஆனால் குறைலா கோத்திர உள்ளே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியும் மதீனாவுக்குள் நுழைவதாக இருந்தால் இந்த பகுதிகளுக்குள்ளால் வர முடியும் என்று. இந்த இடத்தில் தான் மிக குறைவாக தோண்டப்பட்டிருக்கின்றது அகலி என்று அவர்களுக்கு தெரியும், இதால் கடக்கலாம் என்று தெரியும். அந்த மெசேஜை பாஸ் பண்ணுகின்றார்கள் உள்ளுக்கே இருந்த குறைலா கோத்திரம், அந்த யகுதி கோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த போது ரசூலுல்லாவுக்கு இந்த மெசேஜ் கிடைக்கிறது. உடனடியாக என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹந்தக் யுத்தம் நடந்து முடிந்தவுடன் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், யாரும் யுத்த வாள்களை கீழே வைக்க வேண்டாம், எல்லோரும் ரெடியாகுங்கள், குறைலா கோத்திரத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும், அசர் தொழுகை அங்குதான் நமக்கு நடக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஏற்ப சில சஹாபாக்கள் அசர் தொழுகையான போது என்ன செய்தார்கள், இடையிலேயே அசர் தொழுகை நேரமான போது தொழுது விட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அங்குதான் சொன்னாங்க, நாங்கள் அங்கு போய் தொழுவோம் என்று தொழாம இருந்துட்டாங்க. அங்க பிந்தி போன அங்க அவங்களுக்கெல்லாம் அசர் தொழுகை மகரிபுடைய நேரமாக ஆகிவிட்டது, அந்த நேரத்தில் தான் போய் சேருகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய அறிவிப்பு 4533வது ஹதீஸ். இவர்கள் இந்த தொழுகையை பிற்படுத்துவதற்கு பாழாக்குவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியானால் சகோதரர்களே, எத்தனை விடயங்களுக்காக வேண்டி எத்தனை தொழுகைகளை பாடைய செய்தோம் நாம். ஒரு கல்யாணம் அன்றைக்கு புள்ளா தொழ மாட்டோம், நாமே 2 ஃபங்க்ஷன் அன்றைக்கு தொழுகை இருக்காது, ஒரு பயணம் போன அன்றைக்கு தொழுகை இருக்காது. சும்மா சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்கள், புகாரியில் வரக்கூடிய அறிவிப்பு 4533வது அறிவிப்பு. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தொழுகையை பாலடைய செய்தவர்களுடைய வீடுகள் நெருப்பால் நிரம்பட்டோம், அல்லாஹு தஆலா நெருப்பை கொண்டு நிரப்புவானாக, அல்லது அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று ரசூலுல்லாஹ் துவா செய்கின்றார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
தொழாமல் நாங்கள் வாழுகிறோம் என்றால் வீட்டிலே நெருப்பிலே தான் படுக்கிறோம், நெருப்புக்குள் இருக்கின்றோம், ஆகவே நரகத்துக்குள் வாழுகிறோம். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடாமல், தொழுகை இல்லை என்றால் முஸ்லிமே இல்லை என்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து, தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வேலைகளாக இருந்தாலும் தொழுகை நேரமானால் அத்துணை விடயங்களையும் அப்படியே போட்டுவிட்டு தொழுது விட்டு வந்துதான் அந்த வேலையை செய்வார்கள். நாம் என்ன செய்வோம்? தொழுகையவனும் பிறகு பார்ப்போம், விஷயத்தை முடிச்சுட்டு போவோம். கூட்டம் நடக்கிறா அதை முடிச்சுட்டே போயிடுவோம். ஒரு வேலை செய்யறமா வீட்டில் அதை முடிச்சுட்டே போவோம். உடுப்பு கழுகுறமா கழுவி முடிச்சு காய வச்சுட்டே போயிடுவோம். தொழுகையை பாலடையக்கூடிய செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த எச்சரிக்கையை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அப்படியான எச்சரிக்கைகளில் விட்டு பாதுகாத்து, இந்த தொழுகையை பேணி முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் துணை புரிவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان الا على الظالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கண் தெரியாத சஹாபி ஒருவருக்கு, இப்னு உம்மு மக்தூம் என்ற அந்த சஹாபிக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நான் தொழட்டுவா என்று அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு வரத்தான் வேண்டும், பள்ளியில் தான் வந்து தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வேணுமானால் பள்ளிக்கு வர வந்து தொழவில்லை என்று ஒரு ஆணுக்கு அனுமதிப்பதாக இருந்தால், அவர் படுத்த படுக்கையிலே இருக்கின்றார், எழும்பி நடமாட முடியாது என்றால் ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க முடியாத சந்தர்ப்பத்திலும் பள்ளிக்கு இரண்டு சஹாபிகளுடைய தோளில் கையை இப்படி போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வந்தார்கள், மரண வேதனையில் இருக்கின்ற போது கூட என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையை விட முடியாது என்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே வாங்கு சத்தம் கேட்கிறதா என்றுதான் கேட்டார்கள், ஆனால் பள்ளி விளங்குகிறதா, பள்ளி எங்கிருக்கின்றது தெரியுமா என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆகவே இன்று வாங்கு சத்தங்கள் எப்படியே நம்முடைய காதுகளுக்கு சவுண்டிலே விழுகிறதா இல்லையா, போனிலே வைத்து நாங்கள் கேட்கிறோம். சிறகள் அலாம் வச்சிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, வாங்கு டைமுக்கும் சரியா போன்ல வச்சிருப்பாங்க அலாம், அது வாங்கு சொல்லும், சத்தம் கேட்குதா இல்லையா, பங்கஜத்தம் கேட்குது நமக்கு. பள்ளியே ரசூல் இதான் நாங்க இங்க பார்க்க வேண்டிய பாயிண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி விளங்குகிறதா, பள்ளி தருகிறதா என்றெல்லாம் கேட்கவில்லை, பாங்கு சவுண்ட் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். அப்படியானால் பள்ளிக்கு போய்த்தான் ஆக வேண்டும். சில நேரம் என்ன செய்கிறோம், நம்முடைய வீடு அடுத்த நம்முடைய கொள்கை அல்லாதவர்களுடைய பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கும், அவங்கள பங்கஜத்தம் கேட்கதா இல்லையா, கேட்குமா கேட்காதா, கேட்காமையா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளி இங்க இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முளத்துக்கு ஒரு பள்ளி இருக்கல, மைலுக்கு பல மைல்களுக்கு அப்பால் இருந்துதான் பள்ளிக்கு வரணும் தொழுகிறதுக்கு. அப்பையும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வீட்டில் தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றால், பள்ளிக்கு வந்து தொழுவதை தான் அனுமதித்தார்கள் என்றால், சகோதரர்களே நீங்கள் இந்த ஹதீஸை இருந்து விலகிக் கொள்ளுங்கள். அது போக ரசூல் ஸல்லல்லாஹு நாங்க என்ன செய்வோம், இன்னைக்கு நம்ம புள்ள ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்கிறான், பண்பாடு இல்லாதவனாக இருக்கிறான், ஒழுங்கா மதிக்காயில பெரியாக்கள் சின்னாக்களை எல்லாம் இதெல்லாம் சொல்லுவோம், நல்லா கலைக்க தெரியாது பேச தெரியாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் தொழுகை உள்ளவர்களாக இருந்தால் மானக்கேடான அசிங்கமான கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் இருக்காது. சிகரெட் குடிக்கிறான் நம்ம புள்ள, ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யுது, நம்ம ஆக்கள் பள்ளிக்கு வரக்கூடிய ஆக்கள் சிகரெட் குடிக்க, சில ஆக்கள் பள்ளிக்கு வருவாங்க வந்து உதுச்சேர அந்த காம்பராவில் என்ன செஞ்சுட்டு உதுச்சேர இடத்துல பீடி குறைய சிகரெட் குறைய வச்சு போட்டு திரும்ப வந்து என்ன செய்வாங்க, தொழுது விட்டு போய் அதை எடுத்துட்டு அடிச்சுட்டு போவாங்க. இந்த ஓடாய்மாரு காதுக்கு பென்சில் வைக்கிறா போல சில ஆக்களுக்கு பீடி சிகரெட்லாம் காதுக்குள்ள இருக்கு. அப்ப எங்க அவங்க, அவங்க என்ன செஞ்சாங்க,
அதை தொழுகையை அவர்கள் சரியாக பேணி தொழவில்லை. தொழுகின்றார்கள், மானக்காடான விஷயம் போகவில்லை. தொழுகின்றான், வட்டி கெடுக்கின்றான். தொழுகிறான், விபச்சாரம் செய்கிறான். தொழுகிறான், களவாடுகிறான். தொழுகிறான், பொய் சொல்லுகிறான். தொழுகிறான், முனாபிக்கத்தனமாக நடக்கின்றான். தொழுகிறான், அடுத்தவனை துன்புறுத்துகிறான். தொழுகிறான், மனைவியை துன்புறுத்துகிறான். தொழுகிறான், தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுகிறான் என்றால் அவன் தொழுகையை சரியாக தொழவில்லை. ரசூலுல்லாஹ் காட்டித்தந்த முறைப்படி தொழவில்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழவில்லை. இரண்டு விடயம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழப்பட வேண்டும். நம்முடைய நிறைய பேர் வணக்க வழிபாடு என்ன செய்யறது, இன்னைக்கு நிறைய ஆட்கள் தொழுகிறாங்க, எக்ஸசைஸுக்காக தொழுவாங்க. எக்ஸசைஸுக்காக தொழ முடியாது, நோ முடிக்கிறது சுகர் குறையும், இதுக்காக பிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், இதில் நன்மை இருக்கிறது, இதுக்கு சுருக்கம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி செய்ய வேண்டுமே தவிர இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி நாம் இந்த கடமைகளை செய்ய முடியாது. ஆனால் நாம இந்த நோன்பை பிடிக்கக்குள்ள, இந்த தொழக்குள்ள எல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மை கிடைக்கும். ஆனா நம்முடைய இலக்கு இந்த உலகம் அல்ல, சுவர்க்கம் தான் இலக்கு, மறுமை தான் இலக்கு. அதற்காக வேண்டிதான் இந்த காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர மறுமை இலக்கை விட்டுவிட்டு சுவர்க்கத்தை இலக்காக விட்டுவிட்டு ஒருவன் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற நன்மைகளுக்காக வேண்டி வழக்க வழிபாடுகளை செய்வானாக இருந்தால் அவன் மறுமையில் இந்த நன்மையையும் எதிர்பார்க்க முடியாது, அவன் கை சேதப்படக்கூடியவனாக இருப்பான் என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமையிலே சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு தங்களோடு இருந்த சிலர்கள் நரகத்திலே பார்ப்பார்கள். சுவர்க்க மேலுக்கு இருக்கும், கீழே நரகம் இருக்கும். சுவர்க்கத்திலே இருந்து பார்ப்பார்கள், நம்முடைய நண்பன், நம்முடைய தம்பி, நம்முடைய வாப்பா, நம்முடைய சும்மா இப்படி தங்கச்சி, ராத்தா, மாமி, மனைவி எல்லாம் கீழே கிடப்பாங்க. இப்படி கிடக்கக்குள்ள அவங்க கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று கேள்வி கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. முதலாவது ஆன்சர், தொழல நாங்க, அதான் காரணம். எதப்பா உங்களை நரகத்தில் தள்ளியது, உலகத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதுதான் முதலாவது ஆன்சர். காலு மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகை உள்ளவர்களாக இருக்கவில்லை. இரண்டாவது, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, தர்மம் செய்யவில்லை, சதக்கா செய்யவில்லை. மூணாவது காரணம் சொல்லுவது, பரிகாசம் செய்கின்றவர்களோடு சேர்ந்து அடுத்தவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோம். இன்று பரிகாசம், கொஞ்சம் அவன் கருப்பா இருந்தா, கொஞ்சம் ஏழையா இருந்தா, கொஞ்சம் கை கால் ஏழாம இருந்தா பாடி பண்ண நடக்கவே இல்லையா பரிகாசம். இது மாத்திரமல்ல, மார்க்க விடயத்தில் ஒருவன் தாடி வச்சிருந்தா அவனை பாடி பண்றது, ஒருவன் நல்ல மார்க்கத்தை பின்பற்றிருந்தா ஒரு பெரிய ஆள் என்று சொல்றது, மார்க்கத்தை ஒரு ஒட்டி ஒருவனை பரிகாசம் செய்வதை பார்க்கிறோம். வகுன்னா நஹூதும் அல் ஹாயிலீன் மூன்றாவது காரணமாக இருக்கின்றது. வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன் நானாவது காரணம், நாங்கள் மறுமையை பொய்ப்பித்தோம், மறுமையை நம்பாமல் இருந்தோம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுமையை பொய்ப்பிப்பது, உணவளிக்காமல் இருந்தது, அடுத்தவர்களை பரிகாசம் செய்தது, தொழாமை இருந்தது, இவைகள் நரகத்துக்குரிய காரணமாக சூரா முத்தத்தில் 40வது வசனம் தொடக்கம், 46வது வசனம் தொடக்கம் நீங்க வரை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சம்பவத்தை நீங்கள் காணலாம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தொழுகை இல்லை என்றால் முஸ்லிமே கிடையாது. நாம் எவ்வளவு வணக்கங்களை செய்தாலும் தொழுகை இல்லாமல், பல ஹஜ் செய்தாலும் சரி, பல நோன்பு பிடிச்சாலும் சரி, பல தர்மங்களை செய்தாலும் சரி, இன்னொரு சமூக சேவையில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, தொழுகை இல்லாமல் அந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது உங்களுக்கு விமோசனத்தை தராது என்பதை நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹுத்தால் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்கிறோமா இல்லையா, சிறார்கள் விளையாட்டில் தொழமா, ஒரு ஒரு மேட்ச் நடந்தா அன்றைக்கு தொழுகை இல்லை, விளையாடுறவனுக்கும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் இல்லை, நடக்கல இல்லையா. அவன் ஊர்ல மேட்ச் இல்லை, எங்கேயோ மேட்ச் நடக்குது, டிவியை போட்டு பாருப்பான், இரவு 12, 2 மணி, 3 மணி வரைக்கும் சுபம் இல்லாமல் இருப்பான், நடக்கல இல்லையா. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தொழுகை ஆக முக்கியமாக நாங்கள் பேட வேண்டியது. தொழுகை இல்லை என்றால் முஸ்லிமே இல்லை. நாங்க அப்துல்லா பேர் வச்சாலும் சரி, தாடி வச்சாலும் சரி, தொப்பியை போட்டாலும் சரி, ஜுப்பா போட்டாலும் சரி, சாரத்தை என்னத்தை நீங்க செஞ்சாலும் முஸ்லீம் இல்லை,
ஒரு முஸ்லீமா இல்லையா என்பதை ரசூலுல்லாஹ் அளவுகோலாக சொன்னது தொழுகை என்பதை கலிமாவுக்கு அடுத்தபடி தொழுகையாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளை பேணி பாதுகாத்து நல்ல முறையிலே தொழுகையை போடக்கூடியவர்களாக, எங்களுடைய குடும்பத்தையும் அப்படி பயிற்சிக்கக்கூடியவர்களாக, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அப்படி பயிற்சிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஏனென்றால் பள்ளியை நிர்வகிக்கின்றவர்கள் யார், அதிலே ஒன்று தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, அவர்களும் தொழக்கூடியவர்களாக, மற்றவர்களையும் தொழுவிக்க தொழ வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கண்டிஷன். பள்ளிவாசல் நிர்வாகிந்த யாரு, அவன் முதல் தொழணும். அவன் ஆண்டு கொடுக்க பள்ளிக்கு வரவனா இருக்க கூடாது. அவன் எங்கேயாவது புரோகிராம் நடந்தான் பள்ளிக்கு வருவான் அப்படி இருக்க கூடாது. அவன் என்ன செய்யணும், முதல் அவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அவன் பள்ளி இருந்த பள்ளிக்கு தான் அவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அதே நேரத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தொழுகைகள் அது பள்ளிவாசலில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி எந்த தொழுகைகளை ஜும்மா பள்ளியில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி சில சில தொழுகைகள் இந்த இடத்தில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றிருக்கின்றது. அந்த இடத்தில் நிறைவேற்றி அதை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக.